2024 ஜூலை மாத பலன்கள். கடகம். கடக ராசி நேர்களே, ஜூலை மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. ஜூலை மாதத்தில் 15-16 வரைக்கும் நினச்சிருங்களேன், உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும், தேவையில்லாத யாத்திரைக்கு செல்ல வேண்டியதெல்லாம் இருக்கும். 16-ஆம் தேதிக்கு அப்புறம் ராசியில் வந்து சூரியன் வரார், அதனால் கோபம் அதிகமாக வரும். வீட்டில் மனைவி மேலே கோபப்படுவீங்க. இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ, ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இருந்தால் 15-ஆம் தேதி வரைக்கும் செய்யாதீர்கள். ஏனென்றால் தனாதிபதியான கிரகம் சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கின்றது. அதனால் விரயம் என்று சொல்லும் பொழுது செலவுகள் அதிகமாக இருக்கும். என்ன செய்யலாம்? அதனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் 15-ஆம் தேதி வரைக்கும் செய்யக்கூடாது. ஏனென்றால் சனி பகவானும் 8-ஆம் பாவத்தில் இருக்கிறார். நீங்கள் வெளிநாட்டு வியாபாரியாக இருந்தால் அலைச்சலுடன் நல்ல பெரிய பெரிய பணம் வரும். குரு பகவானின் அருள் இருக்கின்றது, அதனால் பயப்பட வேண்டியதில்லை. பாருங்கள், பணம் கண்டிப்பாக கடகராசிக்காரர் எல்லோருக்கும் வரும், ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும், தேவையில்லாத யாத்திரைக்கு செல்ல வேண்டியது இருக்கும். நீங்கள் அரசியல் இருந்தால் உங்களுக்கு பேர் புகழ் பணம் வசதி எல்லாம் இருக்கும். நீங்கள் வெளிநாட்டு வியாபாரியாக இருந்தால் அதில் உங்களுக்கு பேர் புகழ் இருக்குது என்று சொல்லலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா படிப்பீங்க, தைரியமாக படிப்பீங்க, அடி வயிற்றில் சூடு கொஞ்சம் இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம், தைரியமாக வேலை செய்வீர்கள், செலவு அதிகமாக இருக்கும். அங்கே ப்ரமோஷன் வித் செலவு அப்படின்னு சொல்லலாம். ப்ரமோஷன் இருக்குது, கொஞ்சம் செலவும் இருக்குது. சில திருமணத்துக்கெல்லாம் செல்ல வேண்டிய காலம் இருக்கும். வயதானவர் யாராவது இருந்தால் அவங்க அப்பா அம்மா உடம்பை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது விவசாயத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது, ஆனால் ஏதாவது சுப செலவு உண்டாகும் என்று சொல்லலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்லேருந்து இப்போது மாறி கலைஞராக இருக்கீங்க, கலைஞராக போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் உருவாகும், ஆனால் அந்த வேலை வாய்ப்பில் செலவுகள் கொஞ்சம் காத்துன்னு இருக்கு. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம். தினமும் ஆதித்ய ஹிருதய சூத்திரம் படிக்க வேண்டும். பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விடும் என்று. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயரை சுற்றி விட்டு வந்து அங்கே ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த மாதிரி செய்தால் கடகராசிக்காரர்கள் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.